Welcome to Infocam நண்பா. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தமிழ்நாடு அரசு வருவாய் துறையில இருந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்க்கு ரிக்வயர்மென்ட் கொடுத்திருக்காங்க. இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணனும்னு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிருங்க. Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. அப்பதான் நான் இந்த மாதிரி வீடியோஸ் போட்ட உடனே உங்க மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நண்பா. சரி வாங்க நண்பா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணனும்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மோட்ல தான் அப்ளை பண்ண முடியும். சோ அதுக்கான ஆபீஷியல் வெப்சைட்டுக்கான லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை கிளிக் பண்ணி டைரக்டா அந்த பேஜுக்கு வந்துக்கோங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஜாபுக்கு அப்ளை பண்றதுக்கான ஆபீஷியல் வெப்சைட். கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி கீழ வந்தீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரிப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஒவ்வொன்னா சொல்றேன். முதல்ல என்ன கேட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட், யார் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறாங்களோ அவங்களோட நேம் வந்து இந்த பிளேஸில் டைப் பண்ணணும். நேம் எதில் இருக்க மாதிரி டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க் ஷீட்டில் எல்லாம் இருக்க மாதிரி தான் டைப் பண்ணணும். ஆதார் கார்டில் இருக்க மாதிரி யாரும் டைப் பண்ணிடாதீங்க. அடுத்து அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட நேமை வந்து நீங்கள் தமிழில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து மேலே இங்கிலீஷில் டைப் பண்ணி முடிச்சு என்ட்ரு கொடுத்த உடனே கீழே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் வந்துடும். அப்படி தமிழில் வந்த நேமில் ஏதாச்சும் தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நேம் ஆஃப் தி ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்கோம். இதில் வந்து உங்களோட அப்பா பேர் இல்லைனா உங்களோட ஹஸ்பண்ட் பேர் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் இந்த பிளேஸில் வந்து நீங்கள் டைப் பண்ணி ஆகணும். அட்ரஸ் கொடுத்து முடிச்சதும் மறுபடியும் ஒரு வாட்டி உங்களோட பின்கோடை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து உங்களோட ஜெண்டரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட நேஷ்னாலிட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நேஷ்னாலிட்டி செலக்ட் பண்ணி முடிச்சதும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரிலீஜியன் கேட்டிருக்கும். அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியன் செலக்ட் பண்ணி முடிச்சதும் அடுத்து என்ன கேட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்கும். அந்த கம்யூனிட்டியும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்கும். டேட் ஆஃப் பர்த் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட பிறந்த வருஷத்தை செலக்ட் பண்ணணும். அடுத்து மந்தை செலக்ட் பண்ணணும். லாஸ்ட்டாக தான் டேட்டை செலக்ட் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இதில் வரும். அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், அதாவது உங்களோட மாவட்டத்தை வந்து செலக்ட் பண்ணணும். அடுத்து உங்கள் மாவட்டத்தை செலக்ட் பண்ணி முடித்ததும் உங்களோட தாலுக்கா, நேட்டிவ் தாலுக்கா வந்து செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அடுத்து அந்த தாலுக்காவில் உங்களுக்கு எந்த வில்லேஜோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கொடுத்து முடித்ததும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இதான் முக்கியமான பிளேஸு. இந்த பிளேஸில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வில்லேஜில் இருக்க வேக்கன்சிக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அவங்களே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இந்த தாலுக்காவில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இப்போதைக்கு நான் கொடுத்த தாலுக்காவில் பார்த்தீங்கன்னா வேக்கன்சி இல்லை. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த வில்லேஜுமே காட்டாது. ஒருவேளை உங்களோட தாலுக்காவில் வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அந்த பிளேஸில் வந்து உங்களால் அந்த வில்லேஜை செலக்ட் பண்ண முடியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சில தாலுக்காவில் மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது. மிச்சம் உள்ள எல்லா வேக்கன்சியுமே அவங்க வந்து அப்டேட் பண்ணுவேன், எல்லா மாவட்டத்துலையுமே கண்டிப்பாக வேக்கன்சி வரும், அது எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. ஸோ அவங்க அப்டேட் பண்ண உடனே நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடலாம். ஸோ நம்ம இப்போ அடுத்த உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நீங்கள் வந்து அந்த வில்லேஜை செலக்ட் பண்ணி முடிச்சதும் உங்களோட மொபைல் நம்பரை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். மொபைல் நம்பரில் எந்த தப்பு பண்ணிடாதுங்க. ஒர்க்கிங்கில் இருக்க உங்கள் கையில் இருக்க மொபைல் நம்பரே கொடுத்துக்கோங்க. மொபைல் நம்பரை கொடுத்து முடிச்சதும் அதுக்கு கீழே வந்து உங்களோட மெயில் ஐடியை வந்து டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதையும் டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியும் டைப் பண்ணி முடிச்சதும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன படித்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணி முடிச்சதும் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதை வந்து அப்படியே இதில் டைப் பண்ணிக்கோங்க. டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கொடுத்து முடிச்சதும் அடுத்து என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா சைக்கிள் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட டிரைவிங் ஸ்கில் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 2 வீலர் ஓட்ட தெரியுமா, இல்லைனா 4 வீலர் ஓட்ட தெரியுமா, இல்லை ரெண்டுமே ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க. அதில் எந்த ஆப்ஷனும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட டிரைவிங் லைசன்ஸோட வேலிடிட்டி டேட் வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் எல்லாம் எழுத படிக்க தெரியும்னு கேட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ரெண்டுமே தெரியும்னா போத் கொடுத்துக்கோங்க. ஏதாச்சும் ஒன்று தான் தெரியும்னா ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க. ஆனால் தமிழ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு தமிழ் தெரியலனா நீங்கள் இந்த வேலைக்கு எலிஜிபிள் கிடையாது. அடுத்து உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஒருவேளை கேஸ் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா நில் அல்லனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து உங்களோட ஃபோட்டோஸ் அப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்காங்க. முதல்ல வந்து ஃபோட்டோ வந்து கண்டிப்பாக ஜேபிஜி இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஃபோட்டோவோட சைஸ் பொறுத்தவரையில் 50 KBக்கு மேலே இருக்கவே கூடாது. அடுத்தது சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி இல்லைனா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா 50 KBக்கு மேலே இருக்கக்கூடாது. அடுத்து எல்லாமே நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். எந்த மாதிரிப்பட்ட டாக்குமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், இது வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்டில் தான் இருந்தாகணும். சைஸ் பொறுத்தவரையில் 256 KBக்குள்ளே தான் இருந்தாகணும். அடுத்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டாக்குமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையஸ்ட்டாக என்ன படித்து முடிச்சிருக்கீங்களோ அதோட மார்க் ஷீட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை தான் அப்லோட் பண்ணி ஆகணும். டிரைவிங் லைசன்ஸ் வந்து கம்பல்சரி கிடையாது. உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்தால் அப்லோட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைன்னா ப்ராப்ளம் இல்லை. இதுவும் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மெட்டில் தான் இருந்தாகணும், 256 கேபிக்குள்ளே தான் இருந்தாகணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஒருவேளை உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஜூலை மாதம் 2022 ஜூலை மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வாங்கினதாக இருக்கணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே கரெக்டாக அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும். அந்த டிக் பாக்ஸை கொடுத்துட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா கொடுத்துருப்பாங்க, ஒரு கேப்சா இருக்கும். அந்த கேப்சாவை பார்த்து அப்படியே டைப் பண்ணிட்டு சேவ் கொடுத்துட்டிங்கனாலே போதும், உங்களோட அப்ளிகேஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். அடுத்து உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் திரும்ப பிரிண்ட் பண்ணணும்னா 2 முறையில் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். வந்து உங்களோட அப்ளிகேஷன் நம்பரை வச்சு, ஒருவேளை உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் வந்து மறந்துடுச்சுன்னா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அதை வந்து யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நண்பா. இதை மாதிரி இன்னும் நிறைய ஜாப் அப்டேட்ஸ் வேணும்னா மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், என்னால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் ரிப்ளை பண்ணுறேன். மேலும் இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம இன்ஃபோகேம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நண்பா. தேங்க்யூ.